ஆறு சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆறு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா வேலைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ஸ்கில்லை வச்சு ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய சாதிக்க முடியுங்க. அந்த சிக்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் எ பர்சன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களோட வெங்கடம் விக்கி டிக்கன் காஷ்மீர். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. என்னங்க அந்த ஆறு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரெக்ரூட்டர்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார்? ஒரு இன்டர்வியூல வந்து வேலைக்கு எடுக்கிறவங்க ஆறு விஷயங்கள் உன்ட்ட இருக்கான்னு நாங்க பாக்குறாங்க. அந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து குட் கம்யூனிகேஷன். அட என்னதான் திறமை இருந்தாலும் அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. அட எனக்கு இங்கிலீஷ் வராது, பரவாயில்லங்க தமிழே அது பேசுங்க. சோ சரியா பேசுறானா இல்லையான்னு பாப்பாங்க. அந்த குட் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஒரு 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 இந்த மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மவுஸை வந்து ஒருத்தர் விற்க தெரியணும். நான் வந்து ஒரு மவுஸ் கம்பெனி தயாரிக்கிறேன்னா ஹவ் யூ நோ ஹவு டு செல் யர் ப்ராடக்ட்ஸ். உன் திறமையை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய தன்மையின் திறமை இருக்கிறதான் பார்ப்பாங்க. இது இருக்கணுங்க தான் குட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு பிரச்சனை வருதுன்னா வந்து அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி அதை சால்வ் பண்ணுறேன், எவ்வளோ புத்திசாலித்தை நம்ம திங்க் பண்ணுறேன், ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்ப்பாங்க. இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. மூணாவது டீம் பிளேயருங்க. தனியாக ஒரு வேலையை நம்ம செஞ்சிருவோம், டீமாக எல்லாரும் கூடயும் சேர்ந்து பண்ணுறது தான் மிகப்பெரிய கடினம்ங்க. அந்த ஒரு டீம் பிளேயருக்கு தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் சம ஸ்கோப் இருக்கும். ஸோ நல்ல டீம் பிளேயராக இருக்கியான்னு பார்ப்பாங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவன் சொல்ல தேவையில்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இனிஷியேட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு எடுத்து செய்யக்கூடிய தன்மை, அந்த செல்ஃப் மோட்டிவேட்டட், நீயே எடுத்து பண்ணணும். இந்த இடத்துலலாம் வந்து தோத்துட்டாலுமே பண்ண முடியும் நம்மளான்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் உனக்குள்ளே இருக்கா, தன்னம்பிக்கை அது இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து பீங் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, ஒரு பொறுப்பான ஒரு மனிதன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து அதை பொறுப்பெடுத்து பண்ணுறவங்க தான் கம்பெனியில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், இல்லை இது எடுத்து நான் பண்ணணும், அதை சரியாக பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு கம்பெனியில் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் நெகோசியேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து அதை புரிய வைக்க தெரியணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நின்று சாதிக்கணும், அது தெரிய வைக்கணுங்க. அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸுங்க. அடுத்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இருக்கணுங்க. நான் சொன்ன இல்லைங்களா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சில நாட்களில் வந்து நமக்கு ப்ராப்ளம் நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவானா இவன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னா 1008 ப்ராப்ளம் வருங்க, அந்த ப்ராப்ளம் விழுந்துடுறானா, இவன் எழுந்து நிற்பானா, சப்போர்ட் பண்ணுவானா, கம்பெனி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆறு ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. கம்பெனிக்காரங்க இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண பாருங்கள். இது வந்து லைக் அட்வைஸால் வராதுங்க, இது உனக்குள்ளே வர ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தாங்க. ஸோ பழகுங்க, கண்டிப்பாக லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட். நன்றி.